அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு வரும் கடைசி சந்திர கிரகணம் வரும் சனிக்கிழமை அன்று நிகழ உள்ளது. அதில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும், எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல பலனை சந்திர பகவான் தரார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினந்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா. அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை. இந்த மாலையை அணிவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும். அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சேனலில் இந்த கருங்காலி மாலையை ஓனாக செல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருங்காலி மாலையை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதனால் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும்பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும்பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்குது. இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும். ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு, பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமையில் சந்திர கிரகணம் வருவதால் சில ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழும் நாளில் துலா ராசியில் 4 கிரகணங்கள் கூடி உள்ளதாக சொல்லப்படுதுங்க. யாருக்கெல்லாம் பாதிப்பு வரப்போகிறது, என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியில் அக்டோபர் 28 இரவு சந்திர கிரகணம் நிகழ உள்ளதாக சொல்லப்படுதுங்க. சந்திர குரு ராகு கூட்டணி மேஷ ராசியில் சேர்ந்துள்ளதாக சொல்லப்படுதுங்க. ராகு கிரகஸ்தம் சந்திர கிரகணம் நிகழும்போது துலா ராசியில் செவ்வாய் கேது புதன் சூரிய கிரகணங்களும் கூட்டு சேர்ந்து நடைபெறதா சொல்லப்படுதுங்க. இந்த கிரகணங்கள் சேர்க்கையால் பார்வையால் குரு மங்கள யோகம் குரு சந்திர யோகம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் கிரகண யோகமும் இணைகிறது. ராகு கேது பயிற்சியும் நிகழ்கிறதால சந்திர கிரகணம் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்குது, யாருக்கெல்லாம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் மேஷ ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 7 வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியையும் குரு ராகுவையும் பார்க்கிறாருங்க. குரு மங்கள யோகமும் குரு சந்திர யோகமும் கூடி வர்றதால உங்களுடைய ராசியில் கிரகணம் நிகழ உள்ளதால் இந்த நாளில் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. இந்த நாளில் வந்து நீங்கள் உச்சரிக்கும் மந்திரம் உங்களுக்கு பல மடங்கு பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நினைத்த காரியம் நிறைவேற இந்த நாளில் குலதெய்வத்தை வணங்குவது ரொம்பவும் சிறப்புங்க. மந்திர கிரகணத்தினால் ஏற்படும் பாதிப்புகள்லாம் குறைங்க. அன்பான ரிஷப ராசி அன்பர்களே, சந்திர கிரகணம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் நிகழ்கிறதுங்க. அதனால் இந்த நாளில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்குங்க. தனவரவு திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுக்கு மேன்மையும் யோகமும் அதிகம் கிடைக்குங்க. சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி உங்கள் ராசியில் இருப்பதனால சந்திர கிரகண நாளில் சந்திரன் காயத்ரி மந்திரம் கூறி பிரார்த்தனை செய்தால் நிறைய நன்மைகள் கிடைக்குங்க. அன்பான மிதுன ராசி நண்பர்களே, சந்திர கிரகணம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் நிகழப்போகுதுங்க. பண வரவு அதிகரித்தாலும் விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்துங்க. இந்த நாளில் குழந்தைகள் உடல் நலனில் அக்கறை தேவைங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. காரமான உணவுகளை தவிர்த்து விடுங்கள். வெளி உணவுகளை சாப்பிட வேண்டாம். பிரச்சனைகள் தீர கணபதியை வணங்கவும் கிரகண தோஷம் நீங்குவதற்கு கந்த சஷ்டி கவசம் படிக்கவும் காலையிலேயே குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வணங்கி வருவது நன்மையை ஏற்படுத்துங்க. கடகநேசி நேயர்களே, சந்திர கிரகணம் 10 வீடான தொழில் ஸ்தானத்தில் நிகழப்போகுதுங்க. உங்கள் ராசிக்கு 4 வீட்டில் 4 கிரகங்களும் இணைந்துள்ளதால் அம்மாவின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. தாயாருக்கு மருத்துவ செலவு சொத்து தகராறு வந்து செல்லும். கிரகண தோஷம் உங்களுக்கு இல்லை என்றாலும் லாபஸ்தானத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க. பண வரவு அதிகரிக்கும். தொழில் ஸ்தானத்தில் கிரகணம் நிகழ்வதால் வேலையில் கவனம் நிதானமும் தேவைப்படுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க.
ரகண நாளில் மனக்குழப்பம் நீங்க துர்கா அஷ்டோத்திரம் படித்து மன தைரியத்தை அதிகரிக்குங்க. அன்பான சிம்ம ராசி அன்பர்களே, சந்திர கிரகணம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் நிகழுதுங்க. அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் நான்கு கிரகங்களும் இணைகிறதுங்க. செய்யும் முயற்சியும் வெற்றி கிடைக்குங்க. பண பலம் பலம் பல வழிகளில் கொட்டுங்க. வருமானம் அதிகரித்து பாக்கெட்டில் பணம் நிறைய மகிழ்ச்சியும் அதிகரிக்குங்க. சந்திர கிரகண நாளில் தேவையற்ற பேச்சுக்களை குறையுங்கள். குலதெய்வ வழிபாடு மன நிம்மதியை அதிகரிக்கும். அன்பான கன்னிராசி நேயர்களே, சந்திர கிரகணம் எட்டாவது வீட்டில் நிகழுதுங்க. எட்டாம் வீட்டில் மூன்று கிரகணங்களும் இணைந்துள்ள நாளில் சந்திர கிரகணம் நிகழுதுங்க. அஷ்டமத்தில் கிரகண நிகழும் நாளில் சந்திர அஷ்டமம் உள்ளதுங்க. எனவே மிக முக்கியமான முடிவுகளை அன்றைய தினம் எடுக்க வேண்டாம். பணம் நகை போன்ற விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வையுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும். யாரிடமும் கொடுத்து ஏமாந்து போக வேண்டாம். தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்ச கிரகங்கள் இணைவதனால் கோபமான பேச்சுக்களை தவிர்க்கவும். பேசும் பேச்சுகளில் கவனம் தேவை. பங்கு சந்தை முதலீடுகளில் தேவையில்லாமல் எடுக்காதீங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்களிடமும் அலுவலகத்திலும் கோபமான பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். உறவினர்களிடம் சின்ன சின்ன சண்டைகளை சச்சரவை ஏற்படுத்துங்க. அன்பான துளாராசி அன்பர்களே, ராசிக்கு நேர் எதிரே மூன்று கிரகங்கள் இணைந்துள்ள சந்திர கிரகணம் ஏழாம் வீட்டில் நிகழப்போவதால் கோபமான பேச்சுக்களை தவிர்க்கவும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லதுங்க. உடல் நலத்தில் சிக்கல்கள் வரும். நோய்கள் தலை தூக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கவும். கிரகண நாளில் வெளி இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது. கிரகண நாளில் பூஜைகள் பூஜை அறையை விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்பவும் நல்லதுங்க. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் கிரகணம் நிகழப்போவதால் மருத்துவ செலவு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். காரமான உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. தொழில் செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு செய்யுங்கள். வீணான செலவுகள் ஏற்படும். தானமாக இருக்கவும். சிவ ஆலயங்களில் துவரம் பருப்பு தானம் செய்வது ரொம்பவும் நல்லதுங்க. அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி கந்த சஷ்ட கவசம் படித்து நன்மையை தருங்க. அன்பான தனுசு ராசி நேயர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சந்திர கிரகணம் நிகழப்போவதால் கவனமும் நிதானமும் தேவைங்க. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் துறையில் பணி செய்பவர்கள் நன்மை அதிகம் நடைபெறுங்க. பேச்சும் பேச்சில் நிதானம் தேவைங்க. பேச்சில் கோபம் வேண்டாங்க. கிரகண நாளில் வெள்ளை நிற ஆடை அணிந்து முருகப்பெருமானை வணங்கினால் பாதிப்புகள் எல்லாம் குறையும். நன்மை அதிகரிக்குங்க. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் மூன்று கிரகணங்களும் இணைவதோடு கிரகணமும் நிகழப்போகுதுங்க. வாகனங்களில் பராமரிப்பு செலவு வருங்க. அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் சின்ன சின்ன கோபங்கள் அவ்வப்போது எட்டி பார்க்கும். ஆலயங்கள் வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு நடப்பது ரொம்பவும் நல்லது. அன்பான கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் மூன்று கிரகங்கள் இணைந்துள்ள போது சந்திர கிரகணம் நிகழுதுங்க. புது முயற்சிகளில் கவனம் தேவை. இந்த நல்ல புது வேலைக்காக முயற்சி செய்ய வேண்டாம். ஆன்மீக பயணம் செல்வது ரொம்பவும் நல்லது. அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். கையில் இருக்கும் பணம் கரையக்கூடும் என்பதனால் கவனமாக செலவு செய்ய சந்திர கிரகண நாளில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது ரொம்பவும் நல்லது. மீனராசி அன்பர்களே, இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நிகழுதுங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதே கோபப்பட்டு சண்டை செய்வீர்கள். கிரகண நாளில் சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள். இது உங்களுக்கு சிறப்பானதல்ல. வண்டி வாகனங்களில் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருக்கவும். நெருப்பு காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஜாக்கிரதையாக இருக்கவும். கிரகண நாளில் காலையிலேயே சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். அன்னாபிஷேகத்திற்கு பச்சரிசி வாங்கி கொடுப்பது ரொம்பவும் நல்லது. துர்கா அஷ்ட பாராயணம் செய்வது மனதிற்கு அமைதியை தரும். கிழமை சந்திர கிரகணம் வருவதால் சில ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். காரணமாக மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழும் நாளில் துலா ராசியில் நான்கு கிரகணங்களும் கூடியுள்ளதால் யாரெல்லாம் பாதிப்பு வரப்போகுது, என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்தோம். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி.